Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். சோ எல்லாத்துக்குமே பிடிச்சமான DIY சீரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன பண்ணு பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து எப்படி மேக் பண்றது ரொம்பவே கம்மியான விலையில அப்படிங்கறத அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ அந்த வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதை வந்து நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். அப்பதான் நீங்களும் உங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க முடியும். சோ அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது பக்கத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆல்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேக் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் பழைய மொபைல் பேட்டரி ஒன்று எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுவிட்ச் எடுத்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயர் எடுத்துங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பீக்கர் வேணும் உங்களுக்கு, அந்த ஸ்பீக்கர் வந்து ரெண்டு எடுத்துங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பீக்கர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை புதுசாக வாங்கிட்டாலும் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆடியோ சர்க்கியூட் போர்டு வேணும். இந்த போர்டு வந்து எப்படி வாங்குறது, எங்கே வாங்குறது, எங்கே வாங்கினா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூடூத் டிவைஸ் ஒன்று வாங்கணும் நீங்கள். ஸோ இதுவும் நான் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பழைய டேட்டா கேபிள் இருந்துச்சுன்னா ஒரு இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆடியோ போர்டில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பீக்கர் லைன் வந்து அவுட் புட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா. இதில் வந்து ரெண்டு சேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சேனல்லேருந்து நம்ம வந்து ஒயர் சால்டரிங் வச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சேனலில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒயரை சால்டரிங் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேனலில் பண்ண மாதிரியே ரெண்டாவது சேனல்லையும் இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் ரைட்டு, ஓகேங்களா, இந்த ரெண்டு சேனல்லையும் இப்போ வந்து நான் ரெண்டு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஒயர் வரும். ஸோ ரெண்டு ஒயருங்கிறது ஒரு செட்டு, ஒரு ஸ்பீக்கருக்கு வந்து ரெண்டு ஒயர் போகும். ஸோ இப்போ நான் வந்து நாலு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணிட்டேன். ஸோ அந்த நாலு ஒயர் நீங்கள் சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட எண்டை வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பீக்கரில் வந்து இப்போ நம்ம வந்து சால்டரிங் வைக்க போகிறோம். இந்த ஸ்பீக்கரில் வந்து நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் பார்க்கணுங்கிறது தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் எப்படி வச்சாலும் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்பீக்கரில் வந்து சால்டரிங் வைக்கிறேன். என்கிட்ட இருக்க ஒரு ஸ்பீக்கரில் வந்து நான் ஃபஸ்ட்டு சால்டரிங் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கரெக்டாக வச்சுருங்க. இப்போ நான் இன்னொரு ஸ்பீக்கர் எடுத்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் வைக்கிறேன். ரெண்டாவது சேனலுக்கான லைனை வந்து இப்போ நான் சால்டரிங் வைக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது நான் ரெண்டுலையுமே சால்டரிங் வச்சிட்டேன். இந்த ஒயர் எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த போர்டில் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்கள் 5 வோல்ட் தான் இதுக்கு ஆக்சுவலாக இன்புட் கொடுக்க முடியும். ஓகேங்களா. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதில் வந்து நான் ரெண்டு ஒயர் எடுத்து சால்டரிங் பண்ணுறேன். ஸோ சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அதில் இருக்கும். நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க ப்ளூடூத் டிவைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ரெண்டு ஒயர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயர்ல வந்து பிளஸ் எடுத்துக்கங்க. அந்த பிளஸ் எடுத்து நம்ம கிட்ட இருக்க அந்த ஆடியோ போர்டுல இருந்து வரக்கூடிய பிளஸ் லைன்ல வந்து ஜாயின் பண்ணிருங்க. அந்த பிளஸ் ஒயர் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்க சுவிட்சில் வந்து ஒன் சைடு வந்து சால்டரிங் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஆடியோ போர்டுல இருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயரையும் அந்த ப்ளூடூத் டிவைஸ்ல இருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயரையும் ரெண்டையும் ஒன்னா ஜாயின் பண்ணிருங்க. அந்த ஜாயின் பண்ண மைனஸ் ஒயர் ரெண்டையும் வந்து இப்ப நான் பேட்டரியில இருக்க மைனஸ் வந்து சால்டரிங் வைக்கிறேன். இப்ப பேட்டரியில வந்து மைனஸ்ல வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. சோ பிளஸ்ல இருந்து ஒரு சின்ன ஒயரை எடுத்துக்கங்க. அந்த சின்ன ஒயரை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுவிட்சில் வந்து ஆல்ரெடி ரெண்டு ஒயர் கனெக்ஷன் பண்ணிருப்போம் ஒரு சைடு. சோ இன்னொரு சைடு எம்டியா இருக்கும். அந்த எம்டியா இருக்கிறதுல வந்து பேட்டரியில இருந்து பிளஸ் ஒயர் எடுத்து போய் டேரக்டா அதுல கொடுங்க. அப்பதான் சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணிட்டேன். இந்த கனெக்ஷன் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இந்த ஆடியோ போர்டில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வந்து இன்புட் கொடுக்கணும். இந்த ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம அந்த ப்ளூடூத் டிவைஸ் ஒன்று வாங்கணும் பாத்தீங்களா. அந்த ப்ளூடூத் டிவைஸ்லயே வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல வந்து 3 பின் உள்ள கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 பின் உள்ளதை வந்து அப்படியே அந்த போர்டில் வந்து 3 பின் அதுலேயும் இருக்கும் உங்களுக்கு LTR அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அதில் வந்து கரெக்டாக இந்த 3 லைனும் வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. இந்த சால்டரிங் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளே நீங்கள் ஒரு வாட்டி நல்லா பார்த்துங்க. நம்ம சால்டரிங் பண்ண அந்த ஒயிட் கலர் கேபிளை எடுத்து நம்ம கிட்ட இருக்க ப்ளூடூத் டிவைஸில் வந்து பிளக்இன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கரெக்டாக நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அது ஃபைனலாக எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இருக்க பழைய டேட்டா கேபிளை வந்து ஒன் சைடு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. அதை கட் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து சால்டரிங் வைக்கிற மாதிரி இருக்கும் பேட்டரியில் வந்து டேரெக்டாக. ஸோ ஃபைனலாக அந்த பாக்ஸில் வந்து எல்லாமே நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்பீக்கரு, போர்டு, சுவிட்சு, பேட்டரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பழைய அட்டைப்பெட்டி பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி, இந்த போர்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேக்காகாமல் இருக்கணும் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்த வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருங்க. ஸோ ஃபைனலாக இதை வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்கிறதுங்கிற பார்ப்போம். ஸோ இப்போ இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சை பிக்ஸ்
பண்ணியாச்சு. இந்த சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து நம்மளுக்கு ஆன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் மூடு தான் ஆன் ஆகும். அது ஆன் ஆனோடனே உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இதிலே யூஎஸ்பி சொல்லிக்கலாம். யூஎஸ்பி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க அடாப்டரோ இல்லை பென்ட்ரைவோ அதில் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணி கூட அதில் வந்து சாங் கேட்டுக்கலாம். இல்லை உங்ககிட்ட இருக்க எஸ்டி கார்டை வந்து டேரெக்டாக நீங்கள் இன்செர்ட் பண்ணணும்னாலும் எஸ்டி கார்டை மட்டும் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆக்ஸ் கேபிள் இருந்துச்சுன்னா உங்களுடைய லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்பீக்கரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் ஓடுற சாங்ஸ் வந்து இதில் நீங்கள் கேட்டுக்க முடியும். இப்போ என்னோட மொபைலை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரிமோட் வந்து இந்த ப்ளூடூத் டிவைஸ்க்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் ஈக்குவலைசர் எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் பண்ணுறதுலேருந்து ஆன் பண்ணுற வரைக்கும் மியூச்சுவலில் போடுறதுலேருந்து இதில் வந்து எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் சாங் கேட்கும் போது உங்களுக்கு எந்த சாங் வேணும் அப்படிங்கிறது வந்து இந்த ரிமோட் மூலியமாக நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த ரிமோட்டில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வந்து நெக்ஸ்ட் சாங் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கலாம். நம்ம உள்ள வச்சிருக்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 2000 mAh. இது வந்து உங்களுக்கு சார்ஜ் வந்து ஃபுல் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hour பக்கமாக உங்களுக்கு வந்து ஆகும். ஸோ உங்கள் பேட்டரி வந்து டவுன் ஆனத பட்சத்தில் வந்து நீங்கள் டேரெக்டாக இது மாதிரி அடாப்டரில் இன்செர்ட் பண்ணி கூட இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் இந்த ஸ்பீக்கரை வந்து. இந்த ஆக்ஸ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப்டாப் மட்டும் இல்லை உங்களுடைய மொபைலில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்ஸ் கேபிள். ஃபைனலாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதை வந்து நீங்கள் வீட்லேயே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சில மெட்டீரியல் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னா உங்ககிட்ட பழைய ஸ்பீக்கர் பழைய பேட்டரி இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வச்சிருப்பீங்க. இந்த ஆடியோ போர்டு இந்த ப்ளூடூத் டிவைஸ் இது இந்த ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் பை பண்ணுறதுக்கு வந்து என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னா ஸோ அந்த ஆடியோ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 rupees கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூடூத் டிவைஸில் வந்து 199 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 200 rupees சொல்லலாம்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 260 rupees செலவில் வந்து இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு இந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்பவே சூப்பரா வருது. இந்த நேரல நீங்க கேட்டிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதுல யூஸ் பண்ண கூட மெட்டீரியல் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கீழ நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன். சோ இந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு பிரைஸ் வந்து அதிகமா தெரியுற மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து நீங்க ஆஃப்லைன்லயே வாங்கிங்க, அதான் உங்களுக்கு பெட்டர். இந்த சர்க்கியூட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்கிங்க, அது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழ கொடுத்துருக்கேன், நீங்க அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியா பை பண்ணிக்கலாம். மேலும் இது போல வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க.